சர்வதேச கால்பந்து அரங்கில் சென்ற வாரம் 2021-22 பருவகாலத்திற்கான களமட்டத்தில் நடைபெற்ற முக்கிய போட்டிகளை பற்றிய தொகுப்பாக ThePapare.com-இன் இந்த வார கால்பந்து உலகம் நிகழ்ச்சி அமைகின்றது. இந்த வார கால்பந்து உலகம் போதியில் சாம்பியன்ஸ் லீக்கில் நடப்பு சாம்பியனுடன் மோதவுள்ள ரியல் மெட்ரிட், 5 தோல்விகளின் பின்னர் முதல் எல் கிளாசிகோ வெற்றியை பெற்ற பார்சிலோனா, ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு ஜுவெண்டஸ் அணிக்காக கோல் அடித்த டிபாலா மற்றும் தொடர்ந்து 3வது வெளிலீக் போட்டியில் தோற்ற பிஎஸ்ஜி போன்ற தகவலை பார்ப்போம். இந்த பரிவாரத்துக்கான சாம்பியன்ஸ் லீக் தொடரின் 16 அணிகள் சுற்று போட்டிகள் கடந்த மாதம் நிறைவுக்கு வந்த நிலையில் காலிறுதி சுற்றுக்கான அணிகளை தெரிவு செய்யும் குழுக்கள் முறை தெரிவு கடந்த 18 தேதி இடம்பெற்றது. இந்த குழுக்கள் முறை தேர்வின் அடிப்படையில் நடப்பு சாம்பியனான செல்சி அணி 13 தடவைகள் சாம்பியன் லீக் வெற்றியாளர்களான ரியல் மெட்ரிட் அணியை ஒரு காலிறுதி போட்டியிலும், மற்றைய போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணி அத்லெட்டிகோ மெட்ரிட் அணியையும், அடுத்த 2 காலிறுதி போட்டிகளில் முறையே லியோபோல் அணி போர்த்துகலை சேர்ந்த பெனிஃபிகா அணியையும், பேன் முனிச் அணி ஸ்பெயினை சேர்ந்த விலரியல் அணியையும் ஒன்றை ஒன்று எதிர்த்தாடவுள்ளன. இந்த காலிறுதி ஆட்டங்கள் 2 கட்டங்களாக நடைபெறும். முதலாம் கட்ட காலிறுதி போட்டிகள் ஏப்ரல் மாதம் 6 மற்றும் 7 தேதிகளும், இரண்டாம் கட்ட காலிறுதி போட்டிகள் ஏப்ரல் மாதம் 13 மற்றும் 14 தேதிகளிலும் நடைபெறவுள்ளன. காலிறுதி போட்டிகள் நிறைவு பெற்றவுடன் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள அரையிறுதி போட்டிகள் அதே மாதம் 26 மற்றும் 27 தேதியில் நடைபெறும். தொடர்ந்து 2 கட்ட அரையிறுதி போட்டிகள் மே மாதம் 3 மற்றும் 4 தேதியில் நடைபெறும். தொடர்ந்து இந்த பருவகால சாம்பியன்ஸ் லீக் தொடரின் இறுதிப் போட்டி பாரிஸ் அரங்கில் மே மாதம் 28 தேதி நடைபெறும். இந்த போட்டிகளில் சாம்பியன்ஸ் லீக் வரலாற்றில் இன்னும் ரியல் மெட்ரிட் அணி செல்சி அணியை தோற்கடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சாதனை இந்த காலிறுதி போட்டியில் மாறுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திங்கட்கிழமை இடம்பெற்ற லாலிகா தொடரில் அனைத்து கால்பந்து ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட எல் கிளாசிகோ போட்டி இடம்பெற்றது. ரியல் மெட்ரிட் அணியின் அரங்கில் இடம்பெற்ற இந்த போட்டியில் அவுமையாங் 2 கோல்களை அடிக்க ரியல் மெட்ரிட் அணியை 4-0 என வீழ்த்தியது பார்சிலோனா. இவ்வெற்றியானது 5 எல் கிளாசிகோ தோல்விகளுக்கு பிறகு பார்சிலோனா பெற்ற முதல் வெற்றியாகும். ஷவியின் கீழ் புதிய அணியாக பரிணாமம் எடுத்து வரும் பார்சிலோனா தொடர்ச்சியாக 13 போட்டிகளில் இன்னும் தோற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ரியல் மெட்ரிட் அணியின் முன்னணி வீரரான பெனிசிமா உபாதை காரணமாக விளையாடவில்லை. இந்த வெற்றி 2015 பிறகு ரியல் மெட்ரிட் அரங்கில் பார்சிலோனா பெற்ற மிகப்பெரிய வெற்றியாகும். லாலிகா தொடரின் மெட்ரிட் போட்டி முடிவுகளையும் புள்ளிப்பட்டியலையும் பார்ப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சீரிய ஆட்டத்தில் டிபாலா மற்றும் பெல்ஹோவிக் முதலாம் பாதையில் கோல்களை அடிக்க கடைநிலை அணியான சலர்னிட்னாவை 2-0 என வீழ்த்தியது ஜுவெண்டஸ். இந்த ஆட்டத்தில் டிபாலா ஒரு மாத கால உபாதையிலிருந்து வந்து தனது முதல் போட்டியில் கோல் அடித்தமை குறிப்பிடத்தக்கது. சிறிய தொடரின் இனிய போட்டி முடிவுகளையும் புள்ளிப்பட்டியலையும் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை நடந்த லீக் ஒன் போட்டியில் மொனக்கோ அணிக்காக பென் எடர் 2 கோல்களை அடிக்க பெருசெஞ்சேமன் அணியை 3-0 என வீழ்த்தியது மொனக்கோ. இந்த ஆட்டத்தில் 2 கோல்களை அடித்தமையால் இத்தொடரில் 17 கோல்களை அடித்து அதிக கோல் அடித்த வீரராக பென் எடர் மாறினார். பிஎஸ்ஜி அணி தரவரிசையில் இன்னும் முதலிடத்தில் இருந்தாலும் அவ்வணி தமது இறுதி 3 லீக் வெளிப்போட்டிகளையும் தோல்வியடைந்துள்ளது. கடந்த வாரத்துக்கான ஏனிய லீக் ஒன் போட்டி முடிவுகளையும் புள்ளிப்பட்டியலையும் பார்ப்போம். இந்த வாரமும் கால்பந்து உலக மகிழ்ச்சியுடாக நாம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2021-22 பருவகாலத்திற்கான களமட்ட போட்டிகள் குறித்த தகவலை பார்த்தோம். மேலும் பல சுவாரஸ்யமான கால்பந்து தகவலுடன் உங்களை அடுத்த வாரமும் சந்திப்போம்.